ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சுகன்ஸ் கார்னர், ஜாய் ஆஃப் ஷேரிங். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 3 மந்த்ஸ் வந்து நான் வந்து என்னோடய நேட்டிவ் பிளேஸ் போனனால என்னோடய வீடியோ போட முடியல. அதுக்காக என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சாரி, இனிமேல் வந்து எனக்கு கரெக்டாக வந்து நம்ம வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து ரொம்ப சிம்பிளான டிஷ் தான், பருப்பு சாதம் தான், அரிசி பருப்பு சாதம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு சாதம் தான். இது வந்து கோயம்புத்தூர் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஃபுட் லஞ்ச். இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அரிசி பருப்பு, அதாவது துவரம் பருப்பு, அரிசியும் துவரம் பருப்பும் ஊற வச்சுருக்கேன். அரிசி வந்து 1 கப் எடுத்தீங்க அப்படின்னா 1/2 கப் வந்து துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, வெள்ளைப்பூண்டு, பச்சை மிளகாய், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து தக்காளி, அப்புறம் ஃபைனலாக சேர்க்குறதுக்கு கொத்தமல்லி, அதுக்கப்புறமா மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், பெருங்காயத்தூள், ஸ்பைசஸ் இவ்வளோ தான். அதுக்கப்புறமா வந்து தாளிப்புக்கு வந்து சீரகமும் கடுகு உளுந்தம் பருப்பு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிஷ், டக்குன்னு பண்ணிடலாம். நம்ம வந்து வெளியில் போயிட்டு வந்து டக்குன்னு ஒரு லஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ யம்மியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து குக்கர் வந்து ஹீட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு வந்து நம்ம வந்து நல்லெண்ணையும் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கீயும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கீ கொஞ்சம், நல்லெண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். தாளிப்புக்கு யாராவது தாளிப்பு வடகம் வச்சுருந்தீங்க அப்படின்னா, வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. அது இல்லாதவங்க கடுகு உளுந்தம் பருப்பும் சீரகமும் போட்டு தாளிச்சு விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம குக்கர் வந்து ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கீ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கீ ஆட் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட 1 ஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறமா நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம வந்து கடுகு உளுந்தம் பருப்பும் சீரகமும் ஆட் பண்ணிடலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து வெங்காயம், கருவேப்பிலை, வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய் இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்கிருக்கு. இப்போ நான் வந்து கொஞ்சம் பழம், நல்ல பழுத்த பழம் எடுக்காமல் விட்டுட்டேன், அதனால் வந்து மசியத்துக்கு டைம் ஆகுது. நீங்கள் வந்து நல்லா பழுத்த தக்காளி பழம் எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த டைமில் வந்து நம்ம எல்லா ஸ்பைசஸையும் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த ரைஸுக்கான தண்ணி ஆட் பண்ணிடலாம். 1 டம்ளர் ரைஸுக்கு வந்து 2 டம்ளர்ஸ் வாட்டரு, அதே மாதிரி 1/2 கப் பருப்புக்கு வந்து 1 டம்ளர் வந்து தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ மொத்தம் நான் வந்து 3 கப்பு +1 ஆட் பண்ணிங்க. கொஞ்சம் குறைவாக வேணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு எவ்வளோ குறைவாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. குறைவாக வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தண்ணி வந்து கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து அரிசியும் பருப்பும் ஆட் பண்ணிடலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைம் வந்து நம்ம வந்து அரிசியும் பருப்பையும் ஆட் பண்ணிடலாம். அரிசி பருப்பு ரெண்டுமே ஆட் பண்ணிட்டோம். இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு விசில் அல்லது மூணு விசிலில் வந்து நம்ம வந்து இறக்கிடலாம். நம்ம சாதம் வந்து ரெடி ஆகிடும். நம்ம எடுத்து வச்சிருந்த கொத்தமல்லியும் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட அரிசி பருப்பு சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அப்பளத்து கூட ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப 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 சிம்பிளான டிஷ் தான், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். வில் கேட்ச் யூ இன் அனதர் வீடியோ. டில் தென் பை பை.